ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் வந்து க்ரீன் டீ குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா, குடித்தா என்ன ப்ராப்ளம் வரும், இந்த தகவலை தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த தகவலை வந்து உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தகவல். நமக்கு பொதுவாகவே தெரியும், க்ரீன் டீ குடிக்கிறதுனால வந்து பல்வேறு நன்மைகள் வந்து நமக்கு இருக்குது. பொதுவாகவே வந்து க்ரீன் டீயை வந்து எதுக்கு குடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்காக குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஏகப்பட்ட நன்மைகளை வந்து க்ரீன் டீ வந்து நமக்கு கொடுக்குது. க்ரீன் டீயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டில் இருக்க வேதிப்பொருட்கள் வந்து நம்ம உடம்பில் இருக்க செல் அழிவை வந்து தடுக்குது. செல் அழிவை தடுக்கிறது மூலமாக இரத்த நோய், இதய நோய், சர்க்கரை நோய், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராமல் வந்து தடுக்குது. அதனால் வந்து ஆரோக்கியத்துக்காக வந்து க்ரீன் டீயை வந்து பரவலாக வந்து எல்லாருமே வந்து குடிக்கிறாங்க. கர்ப்பமாக இருக்கிறவங்களும் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதிகமாக வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு மகப்பேறு மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதிகமாக வந்து க்ரீன் டீ குடிக்கிறதுனால உங்கள் குழந்தைக்கு வந்து நரம்பு குழல் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எச்சரிக்கை செய்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறப்ப நீங்கள் க்ரீன் டீ குடிக்கணுமா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து குடிக்க தேவையில்லைங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் டீயால் வந்து உங்கள் கருவில் இருக்கிற குழந்தைக்கு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம எதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஸோ எப்படி பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்களா, க்ரீன் டீ குடிக்கிறதுனால உங்கள் உடம்பில் இருக்க போலிக் ஆசிட்டோட அளவு வந்து இது வந்து குறைக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கர்ப்ப காலத்தில் வந்து போலிக் அமிலத்தோட அத்தியாவசியம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றது. போலிக் அமிலம் தான் வந்து குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு மிக மிக ஒரு இன்றியமையாத ஒரு அமிலம். இந்த அமிலம் வந்து க்ரீன் டீயால் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதனால தான் வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்க க்ரீன் டீ வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்படியும் நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் க்ரீன் டீயை வந்து குடிக்காதீங்க, ஓகேவா? இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக பல பயனுள்ள சுவையான வீடியோக்கள் காத்துட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.